வணக்கம் நண்பர்களே, நம்ம எல்லோருமே ஒரு நல்ல மொபைல் வச்சுருக்கணும்னு ஆசைப்படுவோம். அப்படி நல்ல மொபைல் எது அப்படிங்கிற தேடுதல் நமக்குள்ளே எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த தேடுதலுக்கு நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆறு விதமான மொபைல், அதனுடைய தனித்தன்மைகள் என்னென்ன, அதனுடைய கம்பேரிசனை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். வாங்க தொடர்ந்து நம்மளுடைய வீடியோக்களை பார்க்கலாம். என்னென்ன மொபைல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவோ V9 யூத், ரெட்மி 6 ப்ரோ, ரெட்மி நோட் ப்ரோ 6, ரியல்மி U1, ஹானர் 8X, ஹானர் 8C. முதலில் பேட்டரி பேக்கப் பற்றி பார்ப்போம். விவோ V9 யூத் பார்த்திங்க அப்படின்னா 3260 mAh பேட்டரி. ரெட்மி 6 ப்ரோ பார்த்திங்க அப்படின்னா 4000 mAh பேட்டரி. ரெட்மி நோட் 6 ப்ரோ 4000 mAh பேட்டரி. ரியல்மி U1 3500 mAh பேட்டரி. ஹானர் 8X 3750 mAh பேட்டரி. ஹானர் 8C 4000 mAh பேட்டரி. பேட்டரி பேக்கப்பை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எல்லாமே நல்லாயிருக்கு. டிஸ்பிளே பார்ப்போம். டிஸ்பிளே பார்த்திங்க அப்படின்னா, விவோ V9 யூத் பார்த்திங்க அப்படின்னா 6.3 இன்ச் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே. ரெட்மி நோட் 6 ப்ரோ ஃபுல் ஹெச்டி பார்த்திங்க அப்படின்னா 6.26 இன்ச் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே. அதே மாதிரி ரெட்மி 6 ப்ரோ இது கொஞ்சம் அதோட சின்னது, 5.84 இன்ச் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே. ஹானர் 8X 6.26 இன்ச் டிஸ்பிளே. ஹானர் 8C 6.26 ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே. விவோ, ரெட்மி, ஹானர் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நான்ச் டிஸ்பிளே. ரியல்மி U1 இது பார்த்திங்கன்னா 6.3 ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே, டியூ ட்ராப் டிஸ்பிளே. ரேம் ஸ்டோரேஜ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வேரியன்ஸில் வருது, 3GB ரேம், 32GB ஸ்டோரேஜ். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 4G ரேமும் 64GB ஸ்டோரேஜும் தான் பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். இந்த 6 மொபைலும் 4GB ரேம், 64GB ஸ்டோரேஜ், 256GB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விவோ V9 யூத், ஆண்ட்ராய்டு V81 ஓரியோ போட்டிருக்காங்க. 450 ஸ்னாப் ட்ராகன் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெட்மி நோட் 6 ப்ரோ அதே ஆண்ட்ராய்டு ஓரியோ 8.1 கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த வெர்ஷன்லேயே பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 636 ஸ்னாப் ட்ராகன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரியல்மியில் பார்த்திங்கன்னா, ரியல்மி U1 பார்த்திங்க அப்படின்னா இதில் புதுவிதமான ஒரு வெர்ஷனை கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு V81 5.2 ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மீடியல் ஹீலியோ P70 அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ரெட்மிலேயும் பார்த்திங்க அப்படின்னா, ரெட்மி 6 ப்ரோவில் பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி ஆண்ட்ராய்டு V81 போட்டிருக்காங்க. ஸ்னாப் ட்ராகன் 625 வெர்ஷன் OS கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய பர்ஃபாமன்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து வித்தியாசங்கள் நிறையா இருக்குது. 450, 635, 625. அதே ஹானர் 8X ஆண்ட்ராய்டு EMUI 8.2 லைட் V81 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னாப் ட்ராகன் 632 ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஹானர் 8C அதுலேயும் அதே ப்ராசஸ் தான், EMUI 8.2 லைட் V81 அதே 632. இந்த ரெண்டு வெர்ஷனுமே பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு சேமாக தான் இருக்குது. ஆனால் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கேமரா குவாலிட்டி பார்ப்போம். கேமரா தான் நம்ம முக்கியமாக பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி நம்மளுடைய அத்தியாவசிய தேவையில் கேமராவும் ஒன்றாயிருச்சு. ஸோ விவோ V9 யூத் ஃப்ரண்ட் கேமரா பார்த்திங்க அப்படின்னா 16MP, பின்பக்க கேமரா பார்த்திங்கன்னா 16MP ப்ளஸ் 2MP. ஹானர் 8X பின்பக்க கேமரா பார்த்திங்கன்னா 13MP ப்ளஸ் 2MP, ஃப்ரண்ட் கேமரா 8MP. ரெட்மி நோட் 6 ப்ரோ பின்பக்க கேமரா பார்த்திங்க அப்படின்னா 12MP ப்ளஸ் 5MP, ஃப்ரண்ட் கேமரா பார்த்திங்கன்னா ரெண்டு கேமரா கொடுத்துருக்காங்க, ஒன்று 20MP ப்ளஸ் 2MP. அதே மாதிரி ரெட்மி 6 ப்ரோ பார்த்திங்க அப்படின்னா
பின்பக்க கேமரா வந்து 12 MP ப்ளஸ் 5 MP, ஃப்ரண்ட்டு கேமரா 5 MP. அதே மாதிரி ரியல்மி U1 பின்பக்க கேமரா 13 MP ப்ளஸ் 2 MP, முன்பக்க கேமரா 25 MP. ஸோ இருக்கிறதுல இதுதான் கொஞ்சம் ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹானர் 8C அதுவும் அப்படி தான், 13 MP ப்ளஸ் 2 MP, 8 MP ஃப்ரண்ட் கேமரா. இதெல்லாம் எல்லாத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா AI அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த AI என்ன அப்படின்னு நம்ம வந்து முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த AI உடைய முக்கியத்துவம் நம்மளுக்கு தெரியும். AI அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உருவ அமைப்பை வகைப்பிடித்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் தான் இந்த AI. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்களில் கேள்விப்பட்டிருப்போம். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க பார்க்க கற்றுக்கிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, அதே தான். இந்த கேமராவில் நம்ம எவ்வளோ மாதிரியான கேமராக்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம், ஃபோட்டோஸ்லாம் இப்படி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுல அதை வந்து அந்த பொருட்களை வகைப்படுத்தி அதை புரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து கேமராவை யூஸ் பண்ணும்போதும் நம்மளுக்கு பலனை தரக்கூடியது தான் இந்த AI. வருங்காலத்தில் இன்னமும் இதோடைய வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய. இந்த ஃபோனை பற்றியான விமர்சனம் நம்ம சொல்லாமல் இருக்கக்கூடாது, ஏன்னா விமர்சனம் தான் அந்த ஃபோனை நம்ம வாங்கலாமா வேணாமான்னு சொல்லக்கூடியது. நான் இந்த 6 ஃபோனுமே நல்ல விமர்சனம் வந்திருக்கிறது, அதே மாதிரி யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த 6 ஃபோனையும் நான் வந்து அருமையான ஃபோனுன்னு அந்த செக்மெண்ட்டில் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இதில் வந்து சொல்லக்கூடிய 2 மொபைலை பற்றி பார்க்கணும் அப்படின்னா ஹானர் 8X ஹானர் 8C டிஸ்பிளேயும் கேமரா குவாலிட்டியும் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா பேர், அதாவது பெரும்பான்மையில் கொஞ்சம் நபர்கள் சொல்லியிருக்காங்க. அது எப்படியான நபர்கள் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற ரியல்மி ரெட்மியில் கொடுத்துருக்க மொபைல்ஸ் எல்லாமே அற்புதமாக இருக்கு. இதில் எது பெஸ்ட்டுன்னு எல்லாருமே கேட்பாங்க. அதுக்கு நான் என்னுடைய வந்து அட்வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரியல்மி U1 நல்லா இருக்குது அப்படிங்கிறது என்னுடையது. காரணம் என்னென்னா அவங்க கொடுத்துருக்க விலையில் ரியல்மி U1 வந்து அற்புதமாக கொடுத்துருக்காங்க. கேமரா குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டு கேமரா வந்து 25 MP கொடுத்துருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் எல்லா மொபைலுமே நல்லாயிருக்கு. உங்களுக்கு எந்த மொபைல் வேணுங்கிறத நீங்களே சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். இந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே உங்களுக்கு வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், லிங்கில் போயிட்டு மொபைல் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.